السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اجعلني مقيم الصلاة من ذريتي، ربنا وتقبل دعاء. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தாலாவின் திருநாமம் போற்றி துவங்கு கொண்டேன். சலாத்தும் சலாமும் ஈருலக நண்பருமான அகமதியும் முஸ்தபா அகமதியும் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னால் நடித்தவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியங்கள், தமிழ் தாபியங்கள், வழிமார்கள், சுகதாக்கள், சாலிகங்கள், நண்பர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் நன்கருகள் என்றென்றுமட்டுமாக ஆமீன். கணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளை தாய்மார்கள், அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு புனிதமிக்க ஹஜ்ஜுடைய மாதமாகிய ஷவ்வாலுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரும்படியானாக ஆமீன். கணியமிக்க அல்லாஹ் நடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பார்த்து சில வசனங்களை அல்லாஹ் சொல்கிறார். நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், லிஇபாதி என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எப்படிப்பட்ட அடியார்கள், அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யுகீமுஸ் ஸலாத தொழுகையை நிலைநாட்டுவார்களே, ஒயுக்கியப்போ இம்மா ரசனாகும், அவர்களுக்கு நான் கொடுத்தவற்றிலிருந்து சிறம் வழங்கினார், ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்வார்களே, அப்படிப்பட்ட ஈமான்தாரிகளிடத்திலே என்னுடைய அடியார்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். எதற்கு முன்னால் மின் கபுல ஐயாசி எவ்வளா வயோ பீங்கி வளர்கிறார், எந்த ஒரு வியாபாரம், எந்த கொடுக்கல் வாங்கலோ, எந்த நட்போ பயன் தராதோ, அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பதாக தொழுகையை நிலைநாட்டவும் தான் கொடுத்ததிலிருந்து தன்னுடைய அடியாருக்கு நான் எதை கொடுத்தேனோ அதை ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்யுங்கள் என்று என்னுடைய அடியாருக்கு நீங்கள் சொல்லுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வசனத்திலே சொல்லியிருக்கார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றோம். என்னுடைய அடியார்கள் நீங்க சொல்லுங்க, எப்படிப்பட்ட அடியார்கள், ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்கள், அவளுக்கு சொல்லுங்க ரெண்டு விஷயம். ஒன்று, எப்பையும் சலா தொழுகையில் இதை நாட்டை சொல்லி நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான், நான் கொடுத்ததிலிருந்து அவனை என்ன செய்ய, ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்ய சொல்லுங்க. எந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு வியாபாரம் கொடுக்கல் வாங்கணும், அதே போன்று எந்த ஒரு நட்பும் பலன் தராதே, அப்படிப்பட்ட கியாமத்து நாள் வருவதற்கு முன்பதாக நீ தொழுவ சொல்லுங்க, அவங்கள என்னோட நான் கொடுத்ததிலிருந்து செலவு செய்ய சொல்லுங்க என்று அல்லாஹ் இந்த வசனத்துல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது அல்லாஹ் சொல்றது, ஈமானுக்கு அடுத்தபடியாக தொழுகையை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். இந்த தொழுகையினுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய மாதம் முழுக்க இபாதத்திலே மிகவும் மும்முரமாக பல இபாதத்துகள், பல தொழுகைகள், பல ரக்கத்துகளை தொழுத நாம் ரமலானுக்கு பிறகு அந்த தொழுகையை அப்படியே மூட்டை கட்டி நாம் வைத்து விட்டோமே, நாம் ஈமான்தாரிகளா என்று நாம் சிந்திக்க வேண்டும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈமானுக்கு அடுத்தபடியாக தொழுகையை தான் சொல்லி காட்டுகிறான். அந்த தொழுகை மட்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைப்பாடு நாளை மறுமையில் என்ன ஆகும்? உலகத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு உண்டான தண்டனையை அல்லாஹ் காண்பிப்பான். நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸ்ல சொல்லுவாங்க, யார் யாரெல்லாம் ஐந்து தொழுமைகளை நிரந்தரமாக தொழுவார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும், யார் தொழாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றியும், இந்த துன்யாவிலும் அவருக்கு தண்டனை உண்டு, நாளை மறுமையில் அவருக்கு தண்டனை உண்டு. தொழக்கூடியவர்களுக்கு இந்த துன்யாவிலும் அதற்கு உண்டான பலனை அல்லா கொடுப்பான், நாளை மறுமையில் அவருக்கு என்ன செய்வான், அதற்கு உண்டான பலன்களை அல்லா கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாளை மறுமை நாளில் மனிதர் என்ன செய்வான் சொன்னா, தான் செய்த தப்புக்காக வேண்டி இப்ப நிறைய பாக்கிறமா இல்லையா, இப்படிய பணக்காசு இருந்தா தவறுகள் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில நிறைய பணக்கார பொருத்தான செய்வாங்க. தண்ணியை போட்டுக்கிட்டு போய் காரை வேகம் ஓடிட்டு போறது, பைக்க வேகம் ஓடிட்டு போறது, மோதிருந்தது மோதிரம்ல அவர் ஸ்பாட்ல என்ன செய்ய இறந்து போயிடுவாரு. குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா சரியா போயிடுவேன். ஒரு கிடியா ஒரு கப்பாரமாக என்ன செய்யறது கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, அவரை அந்த கேட்டு இருந்து விடுவிச்சிருவாங்க. ஆனா அங்க வந்து இதெல்லாம் செல்லுபடியாக இங்க சொல்லுவாங்க, நம்ம தான் கோடி கணக்கில் பணம் காசு நம்மளோட இருக்குது, அல்லாட்ட என்ன செய்வோம், ஒரு ஒரு கோடி ரூபாய் செக்கு கொடுத்துருவோம், அல்லாட்ட கொடுத்துட்டே நம்ம தப்பிக்கிறலாம். அங்க வந்து இந்த இந்த வேலையை ஆகாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான், பல்யோம் வலா யுஹுது மின்கும் ஃபிதியத்தும் வலா மினல்லதீன கஃபரு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் ஹதீத் இதிலே இந்த ஆயத்து வருது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களிடமிருந்து எந்த விதமான நஷ்டஈட்டு தொகையை அல்லாஹ் எடுக்க மாட்டான். அதே போல யார் நிராகரித்து விட்டார்களோ அவங்களிடத்தில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இந்த நஷ்டஈடுகை எடுக்க மாட்டான். உங்களுடைய அந்த தங்கும் இடம் இருக்கிறது அது நரகமாக இருக்கிறது, ஹிய மௌலாக்கும் அதுதான் உங்களுக்கு துணையாக இருக்கும், வபீஸல் மசீர் நீங்கள் மீளும் இடமாக இருந்தது மிகவும் கெட்டதாக இருந்தது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இப்ப நாளைக்கு அல்லாட்ட அங்க போய் செக்கு கொடுத்துருவோம், டிடி எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சவங்க வச்சீங்களேன், நம்மளை விட ஒரு நஷ்டவாதி உலகத்தில் யாருமே கிடையாது. இப்ப எவ்வளவுதான் பணக்காசுகள் இருந்தாலும் சரி, நாளை மறுமையிலே நாம் செய்யாத ஒரு அவளுக்கு நஷ்டஈடை கொடுத்து விட்டு சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நாம் நினைப்போமே, ஆனால் இது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி நினைக்கிறதுக்கு பாத்தீங்களா, இது மிகப்பெரிய நஷ்டத்திலே நம்மளை கொண்டு போய் தள்ளிவிடுமே தவிர நமக்கு ஒரு நற்செய்தியை நமக்கு எப்போதுமே கொடுக்க. நம்ம அல்லாஹ் முதலில் நமக்கு சொல்வது இது தொழுகையை பற்றி தான். என்று சொன்னா நபிகள்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு அதாவது நாளை மறுமையில கேட்கக்கூடிய கேள்விக்கு முன்பதாக கபூர்ல வச்ச உடனே கேட்கக்கூடிய முதல் கேள்வி உங்களுக்கு என்ன, தொழுகையை பற்றி தான். நபிகள்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபரானையிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடியார்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கிலே முதலாவது அஸ்ஸலாத், தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் கேட்பான். ஃபயின் சலஹத், இந்த தொழுகை சரியாயிடுச்சுன்னு சொன்னால் சலஹ காயிர அமலிஹி, அவருடைய எல்லா விதமான அமலும் சரியாயிடும். ஃபயின் ஃபஸதத், அந்த தொழுகை ஃபஸதா போயிடுச்சு, அந்த தொழுகை நாசமாக போயிடுச்சுன்னு வைங்க, இப்போ ஃபஸத காயிர அமலிஹி, அவருடைய எல்லா விதமான அமலும் ஃபஸதா போயிடும், அவருடைய எல்லா விதமான அமலும் அமலும் பத்தாதான் போயிருக்கும். அப்ப நம்முடைய தொழுகை அல்லாத அனைத்து அமல்களும் சரியாக வேண்டும் என்று சொன்னால் தொழுகை நம்மிடத்திலே சரியாக வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. லட்சலட்சமா செலவு பண்றோம், எவ்வளவோ கோடி கோடியா செலவு பண்றோம், சதக்காக்கள் செய்யறோம், நன்மையான காரியங்கள் செய்யறோம், ஹஜ்ஜு செஞ்சாச்சு, ரமலன் மாசத்துல நோன்பு வச்சாச்சு, எவ்வளவோ நன்மைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இந்த எல்லா விதமான அமல்களும் நமக்கு சரியாக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் முதல் தொழுகை சரியாக ஆகும். தொழுகை சரியாக ஆகலன்னா நீங்க செய்திருக்கக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கட்டும், நீங்க செய்திருக்கக்கூடிய சதக்காவாக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய சக்காத்தாக இருக்கட்டும், எதுவுமே அங்க செல்லுபடியாக. ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு இபாதத் இந்த தொழுகை தான். இந்த தொழுகை நம்மிடத்துல இல்லை என்கிற போது நீங்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை அமல்கள் உங்களுக்கு பத்தாதாயிடும், வீணாயிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை வணங்குவதுதான் அனைத்திலையும் அனைத்தையும் விட மிகவும் முக்கியமானது, எனக்கு அதுதான் ஏவப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஹதீஸில் இந்த ஹதீஸ் வந்து மிஷ்காசுல் மசாபி அப்படிங்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நான் வந்து செல்வந்தராக ஆகணும், பணம் காசுகளை என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், மிகப்பெரிய வியாபாரியாக ஆகணும் என்று எனக்கு கட்டளையிடப்படவில்லை. நான் செல்வந்தராக ஆகணும், நான் பெரிய மிகப்பெரிய வியாபாரியாக ஆகணும் என்று எனக்கு கட்டளையிடப்படவில்லை. மாறாக நீர் உமது இரட்சகனை எப்பொழுதுமே குதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்று நபிகளாய் சல்லல்லாஹு தன்னை பற்றி சொல்றான். அல்லாஹ் எனக்கிட்ட கட்டளை என்ன தெரியுமா, நீங்க வியாபாரியாக ஆகிறதும் பணம் காசுகள் சம்பாதிக்கிறது உங்களுக்கு முக்கியம் கிடையாது, என்ன நீங்க வணங்கணும் அதான் உங்களுக்கு முக்கியம், அதைத்தான் நான் ஏவப்பட்டிருக்கேன் என்று நபிகள் நாயகம் தலைவர் சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த ஹதீஸினுடைய கடைசி நபிகள் நாயகம் தலைவர் சொல்லுவாங்க, இந்த வார்த்தை தான் நமக்கு மிக முக்கியமானது. ரமலான் மட்டும் தொழுதுட்டு துலாம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த வார்த்தையை சிந்திச்சு பார்க்கலாம். நபிகள் நாயகம் தலைவர் சொல்றாங்க, சஜிதா செய்யக்கூடிய அதாவது தொழுகக்கூடியவர்களாக நீங்கள் ஆகி விடுங்கள். எது வரைக்கும் வாப்பது ரப்பக ஹத்தா எழுதிய கல்யாணம், உங்களுக்கு மௌத்து வர வரைக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி கொண்டே இருங்கள் என்று நபிகள் நாயகம் தலைவர் சொல்லியிருக்காங்க. கண்ணியமிக்கவர்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப தொழுகை என்பது வெறும் ரமலானோடு முடித்து விடுவதல்ல, மௌத்து வரைக்கும் நமக்கு தொழுகை என்பது நமக்கு இருக்கு. இன்னைக்கு ரமலானோட என்ன செஞ்சுட்டோம், முடிச்சிட்டோம், அப்படியே தொழுகை சுருட்டி தூக்கி போட்டு போயிட்டோம்னா அல்ல நாளைக்கு என்ன செஞ்சிருவான், ஒரு ஆயத்துல வரும், நாளை மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹான தஆலா எல்லாத்தையும் விசாரணை செஞ்சுட்டு இருப்பானா, ஒரு சில அடையாளங்கள் அல்லாஹ் மறந்துடுவான், அல்லாஹ்வுக்கு மறதி இருக்கு, மறதி கிடையாது. ஆனா அந்த கியாமத்துடைய நாள் அல்லாஹ் செஞ்சிருவான், சில மனிதர்களை மறந்துடுவான். அப்ப அந்த அடையாளர்கள் கேட்பாங்களா, யா அல்லாஹ் எங்களுடைய அமல்கள்லாம் என்னாச்சு, எங்களை நீ மறந்துட்டியா அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, துன்யால நீ என்ன மறந்துட்ட, இங்க கியாமத்துல உன்ன நான் மறந்துட்டேன், அவ்வளவுதான், ஷார்ட்டா ரெண்டே பதில் தான், துன்யால நீ என்ன மறந்துட்ட, இங்கு ஒன்ன நான் மறந்துட்டேன். அப்ப அல்லாவே மறந்துட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், உங்களும் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா மறந்தவொடனே மலக்கு மாதிரி அப்படியே அப்படியே அழாக அப்படியே தூக்கி போயிடுவாங்க, அப்படியே கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம தொழுகையை விளையாட்டாக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம், சரியத்தை மார்க்கத்தை தீனை இன்று நம்ம விளையாட்டாக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ரமலான்ல மட்டும் தொழுகிறது, விழுந்து விழுந்து தொழுதோம், கேமல்லையில தொழுதோம், தராவியில தொழுதோம், ரமலானுக்கு பின்னால பரலே இல்லை. அப்ப ரமலான தொழிலிருக்கக்கூடிய தொழுகையினுடைய கபூரியத் அதனுடைய நிலைப்பாடு என்ன, அப்ப அல்லாஹ் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டானா இல்லையா. சஹாபாக்கள் எல்லாம் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்க என்பதாக ஆசைப்படுவாங்க, அதற்கு உண்டான தாற்பரியம் என்ன தெரியுமா, ஏன்னு சொன்னா ரமலான நாம் செய்திருக்கக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதாக மீதியிருக்கக்கூடிய 11 மாதங்களும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்களா. இப்ப சகாபாக்களோட நிலைப்பாடு எப்படி இருந்தது, இப்ப நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, அப்படியே பெருநாத்தூர் முடிஞ்ச உடனே அப்படியே சலாம் இருந்து அப்படியே போயிட்டோம், முசாபாஜின்னு அப்படியே போயாச்சு. ஒவ்வொரு விவாதத்தும் மிக முக்கியமானது, அதிலும் தொழுகு என்பது நமக்கு மிகவும் தலையான ஒரு இபாதத் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போர் முடிந்து என்ன செஞ்சாங்க, ஹைபர் போர் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறார், திரும்பி வரும் பொழுது அவங்களோட சில அடிமைகளும் வர்றாங்க. இதை பார்த்த ரவி அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க சொன்னா, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு வேலை செய்வதற்காக வேண்டிய சில அடிமைகள் எங்களுக்கு நீங்க கொடுங்க, வேலை செய்வதற்காக வேண்டி சில அடிமைகள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அப்ப ரெண்டு அடிமைகளை சுட்டி காட்டி சல்லல்லாஹ் சொன்னாங்க, அந்த ரெண்டு பேர்ல யாரை சொல்லா நீங்க எடுத்துங்க அப்படின்னு. உடனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்களே சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்ப ரசூலல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடிமையை பார்த்து கை காட்டி சொன்னாங்க, இந்த அடிமையை நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே கைபர் போர் முடிந்து திரும்ப வரும் பொழுது இந்த அடிமை அவர் தொழுவதாக நான் பார்த்தேன், அவர் தொழுததை நான் பார்த்தேன், அதனால அந்த அடிமை நீ என்ன செய்யாதீங்க, அடிக்காதீங்க, அடிமையை என்ன வேணாலும் செய்யலாம், அடிமையுடைய சட்டமே அதுதான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கைபர் யுத்தத்துக்கு போயிட்டு வரும் பொழுது இந்த அடிமை தொழ நான் பார்த்தேன், எனவே என்ன செய்யாதீங்க, இந்த அடிமையை நீங்க துன்புறுத்தாதீங்க, அடிக்காதீங்க என்று சொன்னாங்க. தொழுகையாளிகள் அடிமையாக இருந்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் இப்ப தொழுகைதான் நமக்கு கண்ணியத்தை தரக்கூடியது. தனக்காக நாம் தொழ வேண்டாம், யாருக்காக நம்ம தொழ வேண்டாம், அல்லாவுக்காக நம்ம தொழுவோம், பள்ளிவாசல வந்து மண்டியிடுவோம். சில பேர் இடத்துல வந்து
கேட்போம் எப்ப தொழுவு வருவீங்க அப்படின்ட்டு. இன்ஷால்லா என்ன செஞ்சு செட்டில் பண்ணிட்டு வருவோம். அதற்கு உயிரோட இருப்பீங்களா இல்ல? கன்ஃபார்ம் உயிரோட இருப்பீங்களா? எல்லாம் எழுதி கொடுத்துருக்கானா? நீங்க எல்லாம் செட்டில் பண்ணி பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு பேரம் பேட்டி கல்யாணம் முடிச்சுட்டு வயசாகி நல்லா பெரிய தாடிலாம் வச்சு அதுக்கப்புறம் வெள்ளைய ஜிப்பாவும் கைடிமா உடுத்து நீங்க தொழுவு வருவீங்க. அதற்கு உயிரோட இருப்பீங்களா? நீங்க எல்லாம் எழுதி கொடுத்துருக்கானா? நல்லா எழுதி விட்டுருக்கானா உங்களுக்கு? நீங்க வந்து 110 வயசு வரைக்கும் வாழ்வீங்க அப்படின்னு இல்ல. எப்ப வேணாலும் நம்ம வந்து வரணும், எந்த நேரத்துல வேணாலும் வரலாம், எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். இந்த ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கோம், பார்த்து கொண்டிருக்கோம். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்ப தொழுகையை பற்றி, தொழுகை ஆடைகளுடைய கண்ணியத்தை பற்றி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகவும் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். தொழுகை ஆடைகளை நம்ம மூணு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு, நிரந்தரமாக தொழக்கூடியவங்க வருஷம் முழுவதும் கரெக்டாக செய்வாங்க. அந்த நேரம் வந்துச்சுன்னு சொன்னா பள்ளிக்கு வந்து தொழுதுருவாங்க. இப்படி பள்ளிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னா வீட்டிலையோ அல்லது வெளியில போறாங்க, வெளியில எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பள்ளியில அந்த பக்தை என்ன செய்வாங்க, சரியா தொழுதுருவாங்க. இப்படி நிரந்தரமாக தொழக்கூடியவங்க இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி முஹத்தீஸின்கள் நமக்கு சொல்றாங்க. 10 விதமான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். யார் தொழுகையில நிரந்தரமாக இருக்கிறாங்களோ, ரமலான்ல மட்டும் தொழுது போனவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. ரமலான்ல மட்டும் தொழுதுட்டு டாடா கட்டிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், டாடா காட்டிட்டான். நம்ம ஒரு கையை தான் காட்டணும், அல்லாஹ் ரெண்டு கையும் காட்டினான். டாடா காட்டி நீங்க போயிடுவாங்க. யார் நிரந்தரமாக தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், 10 விதமான பாக்கியங்கள் எல்லாம் கொடுக்குறான். முதலாவது அமானம் பின்னல் குப்புரி பண்ணி பார், இடை நிராகரிப்பில் இருந்தும் நயவஞ்சகத்தனத்தில் இருந்தும் அவர் நிம்மதி பெற்றவராக இருப்பார். இரண்டாவது அசராசராகட்டும் மற்றும் மாதினத்தும், தொழுகையின் மூலமாக அவர்களுடைய உள்ளம் நிம்மதி பெறும், அவருடைய ஆத்மா நிம்மதி பெறும், அவருடைய உள்ளம் நிம்மதி பெறும். மூன்றாவது அசராசு, அந்த தொழுகை அவருக்கு ஒளியாக அமையும். நான்காவது அசராசு தவாவும் மினல் வப்பலா, அந்த கொடுபோக்குத்தனம் அலட்சியப்படுத்துதல் சொல்றோம்ல, அந்த அலட்சியப்படுத்துதல் என்பதற்கு இந்த தொழுகை என்பது அவருக்கு மருந்தாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய இரட்சகனை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் என்ன செய்ய, பணிவாகவும் அச்சத்தோடும் உங்களுடைய இறைவனை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். ஜஹ்ரி மினல் கவுல், சப்தத்தை அதிகப்படுத்தாம, சப்தம் போடாம, சத்தப்படாம என்ன செய்யும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பணிவோடும் அன்போடும் நீங்க என்ன செய்ய, அல்லாஹவை நீங்கள் துதித்துக் கொண்டே இருங்கள். காலையிலும் மாலையிலும் வலா தப்பும் வாப்பிலும், நீங்கள் பொதுபோக்கு தரமுடையவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தனது திருவரே சொல்லி காட்டுகிறோம். அடுத்து ஐந்தாவது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதே, அஸ்ஸலாது தஃப்ரீஜு லில் குர்பா, அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு அது நிவாரணமாக அமைகின்றது. அடுத்து ஆறாவது அந்த தொழுகை ஆகிறது, அருவறுப்பான காரியங்கள் வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் அவரை பாதுகாத்து விடுகிறது. ஏழாவது அஸ்ஸலாத்து ஹுஸ்னுல் ஹதீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொறுப்பிலே அவர் வந்து விடுகிறார். தொழுகை என்பது மிகவும் அழகிய ஒரு இபாதத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விட்டார். திம்மத்துல்லாஹி தஆலா ஃபி திம்மத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவர் வந்துட்டார். அவரை நீங்க என்ன செய்யக்கூடாது, அவரை நீங்க நோவினைப்படுத்தக்கூடாது. அப்படி நீங்க நோவினைப்படுத்துவீர்கள் என்று சொன்னார், அது அல்லாஹ்வை நோவினைப்படுத்தியதை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அதிகத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து எட்டாவது ஒவ்வொரு துரு, அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒன்பதாவது இன்சலஹத் சலுஹு சாஹிருல் அமல், எப்ப தொழுகத்துல நிரந்தரமாக இருக்கிறதோ மற்ற எல்லா விதமான அமல்களும் அவற்றை சரியாக ஆகிடும். அடுத்து பத்தாவது அஹது இந்த வாகி விதூரில் சென்றான், அவர் சொர்க்கத்திலே நுழைய வைப்பதற்கு அல்லாஹ் அவருக்கு வாக்குறுதி அளிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார், எந்த ஒரு மனிதர் 5 நேர தொழுகைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக அவர் கொண்டு வந்து விடுவாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை சொர்க்கத்திலே சேர்ப்பிப்பதற்கு தான் வாக்களிக்கின்றார். அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுக்கிறார், நீ 5 நேர தொழுகிட்டியா, உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நான் பொறுப்புன்ட்டான். அல்லாஹ் இதை விட ஒரு பாக்கியம் நமக்கு என்ன வேணும், அல்லாவே பொறுப்பேற்றுக்கிட்டான், நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் பொறுப்பு பார்,
யஜமந்தர் சொல்றாரு, ஏதோ ஒரு கல்யாணம் காட்டிடுவீங்கன்னா உன் புள்ள கல்யாணத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறப்பா, நீயே கவலைப்படுற, அது 5 லட்சம் என்ன 10 லட்சம் என்ன நான் செலவு பண்றேங்கிற அவர் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப அதை விட சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தொழுது, நீங்க தொழுதுட்டீங்கன்னா நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதை விட பாக்கிய நமக்கு வேற என்ன வேணும்? கண்ணிமிக்கு அல்லாஹ்வுடையங்களே. அப்ப தொழுகை நாடுகள் வந்து 3 விதம் இருக்கிறான். ஒண்ணு நிரந்தரமாக சொல்லக்கூடியவன், இரண்டாவதாக பார்த்துட்டு சொன்னா விட்டு விட்டு சொல்லக்கூடியவன், அதாவது ஒரு பஜனை சொல்லுவாங்க லொகர் அசர் கிடையாது மகளிர் ஈஷா இல்லை சொன்னா லொகர் அசரு சொல்லுவாங்க பஜனை மகளிர் ஈஷா சொல்ல மாட்டாங்க. இப்படி என்ன விட்டு விட்டு சொல்லக்கூடியவன், அதுக்கு உதாரணமா சொல்றதா ரமணான சொல்லுதான் பாருங்க, அவங்க நம்ம எழுதுக்கிறோம் ரமணான சொல்ல சொல்லுதாச்சு அப்படி விட்டு டாடா கட்டி போயிட்டாங்கல்ல அவங்க. இப்ப இவங்களை இவர்கள் இப்படிப்பட்டவர்களை பற்றி குரான் ஹதீஸ் என்ன சொல்லுது? எதை தொழுதாங்க போயிட்டாங்க, இப்படி விட்டுட்டு போனவங்க விட்டு விட்டு தொடக்கூடியவங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குரானும் ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஊன்ல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லி, சில தொழுகையாளிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம் வந்து வைலுல் அப்படிங்கிற நரகத்தை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். நல்ல அழகான ஒரு நரகம் அது, நல்லா சொல்றான் தொழுகையாளிகளுக்கு வயல் அப்படிங்கிற நரகத்தை நம்ம சித்தப்படுத்தி வச்சிருக்கோம். யாருக்கு? அல்லதீன சலாத்தீஹிம் சாஹும், யார் தன்னுடைய தொழுகையிலே பொடுபோக்குத்தரமாக இருப்பார்கள், அதாவது மறதியா இருக்கிறது அலட்சியப்படுத்துறது, தொழுகையை அலட்சியப்படுத்துறது, வாங்க சொன்னதுக்கு பின்னால எந்த வேலையும் இருக்காது, வீட்டில் தான் உட்காந்துருப்பார், தொழுவர மாட்டார். அப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் மாஊன்ல 4வது 5வது வசனம் குர்ஆன்ல போய் நீங்க எடுத்து பாருங்க, குரான்ல போய் இந்த வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. சரி, இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்ப தொழுகையாளிகளுக்கு வைரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நரகம் அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்ட நரகம், அது எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொல்லும் பொழுது, அவர் தொழக்கூடியவர் தான், ஆனால் அவருடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் தொழுதா அவருடைய அந்த தொழுகைக்கு உண்டான சவாபு, அந்த தொழுகைக்கு உண்டான நன்மை இருக்கு பார்த்தீங்களா, அந்த நன்மை தனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாராம், அவரே அதை பத்தி சிந்திக்கவே மாட்டார். அல்லது தொழுகையை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அல்ல நமக்கு தண்டனை கொடுத்துருவான அப்படின்னு பயப்பட மாட்டார். இவங்கதான் யாரு அல்லதியும் அன்சலாத்தையும் சாகும், அலட்சியமாக கொடுப்பு குத்தரமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? அந்த தொழுகை அவர் தொழுவாரு, ஏனோ தானோ வந்து தொழுவாரு, அந்த தொழுகைக்கு உண்டான நன்மை தனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு என்ன செய்ய மாட்டார், அவரு ஆதரவு வைக்க மாட்டார். தொழுகையை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன்னை தண்டிச்சு விடுவானோ என்று என்ன செய்ய மாட்டாரு, அவர் பயப்பட மாட்டார். இப்படி இந்த நிலைப்பாடு யார் இருந்ததோ அவங்கதான் யாரு கொடுப்புத்தனமானவர்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முனாஃபிக்கீன்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. முனாஃபிக்கீன்களுடைய நிலைப்பாடு என்ன சொன்னா, அவர்கள் வெளிப்படையில தொழுகையாளியாக காட்டிக்கொள்வார்கள், ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இருக்கும், எல்லா கசடும் இருக்கும். ரகசியமாக இருக்கும் பொழுது என்ன செய்ய மாட்டாங்க, தொழுக மாட்டாங்க. பகிரங்கமாக மக்களோட மக்களா இருக்கும்போது தொழுது போவாங்க, ஆனா வீட்டு உள்ள இருக்கிறாங்க இல்ல வெளியூர்களுக்கு போறாங்கன்னு வைங்க சொல்ல மாட்டாங்க. சில நேரம் நாம பார்ப்போம் வெளியூர்களுக்கு திருமணத்துக்கு போகும்போது அந்த ஊர் ஜமாத்துக்காரங்க சொல்லுவாங்க, எந்த ஊர்ல இருந்து திருமணத்துக்கு போறாங்களோ அவங்க எங்க என்ன செய்வாங்க மண்டபத்துல பாடுவாங்க, அப்படியே நேர் மாற்றம். நிறைய திருமணத்துல நான் பார்த்துருக்கேன், திருமணத்துக்கு போனவன் அப்ப சில பேர் சொல்லுவாங்க எதுக்கு வந்தோம், நிக்காக தானே வந்தோம், வர்ற நோக்கத்தை தானே நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சில பேர் லாஜிக்கா பேசுறது. எந்த நோக்கத்துக்காக வந்தோம், நிக்காகக்கான கூட்டி வந்தாங்க, வந்தோம் நிக்காக முடிஞ்சு போச்சு சாப்பிட தவங்க மாட்டேன்னா இதுல வந்து இடையில தொழுகை என்ன அப்படின்னு லாஜிக்கா பேசுறது. தொழுகைங்கிறது நீங்க நிக்காக போனாலும் சரி அல்லது மைண்டுக்கு போனாலும் சரி வேற எந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க போனாலும் அந்த வக்தம் வந்தா என்ன செய்யணும், நீ தொழுகணும். இதே தான் நல்லா நமக்கு என்ன செய்ய நமக்கு சொல்லி காட்டணும். அப்ப இரண்டாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, இதே முனாஃபிக்கீன் சொல்லப்பட்டது, அந்த முனாஃபிக்கீன்களுடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா, அல்லாஹ் சொல்றான் இதா பாமு இதை தலாட்டி பாமு புசாரா, அவங்க தொழுகை நிற்கும் பொழுது அப்படியே சோம்பேறியா தான் நிற்பாங்க, தட்பு நின்றுட்டோம்னா அப்படியே சோம்பேறியா தான் நிற்பான், ஒரு சுறுசுறுப்பே இருக்காது, யார் முன்ன நம்ம நிற்கிறோம் அப்படின்னு என்ன செய்யாது, ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, அப்படியே மந்தமாவே நிற்பான். அல்லாஹ் சொல்றா குர்ஆன்ல காமோ குசாலா, குசாலா அப்படின்னு சொன்னா அப்படியே மந்தமா மயக்கமா நிக்கிறது, அப்படியே தொழுகையில மந்த முடிஞ்ச மாதிரி நிக்கிறது.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. தொழுகை இல்லை என்று சொன்னால் எந்த எப்படிப்பட்ட சம்பாத்தியமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் சிரமத்தை தான் கொடுப்போம். அதுல எந்த விதமான ஒரு மன நிறைவே நமக்கு ஏற்படாது. இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ற சொல்லக்கூடிய செய்தி அதுதான், வெளிநாடுகள்ல நான் இருக்கிறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆனா மனநிலை நிறைவு இல்லை. நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி ஒரே கேள்வி தான், நீங்க தொழுவுறீங்களா, 5 நேரம் தொழுவுறீங்களான்னு கேட்டேன். எங்க தொழுவதுக்கு நேரம் இல்லை, தொழுவதுக்கு நேரம் தொழுவீங்க, நீங்க தான் நேரத்தை ஒதுக்கணும், நேரத்தை ஒதுக்கி தொழுகணும். தான் படைச்ச ரப்பு அல்லா தான் உனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்தான், அந்த எண்ணம் முதல்ல உள்ளத்துல வரணும். அல்லா வாய் கொடுத்த வேலை எனக்கு, அல்லா தான் எனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறான் அப்படிங்கிற என்ன முதல்ல என்ன செய்யணும், அந்த ஈமானிய உணர்வு முதல்ல உள்ளத்துல வரும். வந்தாதான் அதுக்கடுத்து தொழுகங்கள் நம்ம நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது, நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் ஒரு மன நிறைவே நமக்கு என்ன செய்யாது இருக்காரு. காசு வருது ஆனா போயிடுது, காசு வருது ஆனா போய் கையில தங்க மாட்டேங்குது, வரக்கத்துகள் இல்லை. என்ன அர்த்தம், தான் தொழுவது இல்லை, தன்னுடைய வீடுகள்ல மனைவி தொழுவது இல்லை, பிள்ளைங்க தொழுவது இல்லை. தொழுகையில மிகப்பெரிய பறக்கத்தும் சராகியத்தும் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்ற நபிகளாயின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனுடைய ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் தொடரக்கூடிய அந்த 5 நேர தொழுகையில் இருக்கிறது காலை சுபுஹ் நேரம் சூரியன் உதயமாவதற்கு முன்பதாக சொல்லக்கூடிய தொழுகை. சூரியன் உச்சிக்கு எட்டி மறை உச்சியிலிருந்து அது சாயக்கூடிய நேரத்தை சொல்லக்கூடிய தொழுகை, நுகர்வுடைய தொழுகை. அவரது எது சுபுஹ் நுகர்னு சொல்ல தெரியல, அவர் சொல்றாரு சூரியன் உதயமாவதற்கு முன்பதாக சொல்லக்கூடிய தொழுகை, சூரியன் உச்சிக்கு வந்ததற்கு பின்னால் சவால் ஆகக்கூடிய உச்சிக்கிருந்து அடுத்து வரக்கூடிய அந்த நேர தொழுகை, சூரியன் மறைவதற்கு முன்னால் சொல்லக்கூடிய தொழுகை, சூரியன் மறைந்த பிறகு சொல்லக்கூடிய தொழுகை, சூரியன் மறைந்ததற்கு பின்னால் ஒரு மணி நேரம் கண்டு சொல்லக்கூடிய தொழுகை. இப்படி 5 நேர தொழுகைகளை இறைவன் பிரித்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு அந்தந்த நேரத்துல நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களும், அதாவது துன்யாவுடைய வேலை நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து செஞ்சுட்டு இருப்போம். சில பேர் உட்கார்ந்தே இருப்பாங்க, சில பேருக்கு உட்கார்ந்தே வேலை, சில பேர் நின்றுகிட்டே இருக்கணும், நின்றுகிட்டே தான் வேலை, சில பேர் நடந்துகிட்டே இருப்பாங்க, உட்கார நேரமே இருக்காது. அப்ப அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த தொழுகைக்காக வரும் பொழுது எல்லா விதமான அமைப்பும் தொழுகையில இருக்கு. நிக்கிறாரு, குனிகிறாரு, சரிதாக்க போறாரு, உட்கார்றாரு, திரும்ப எந்திரிக்கிறாரு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, உட்கார்ந்தே இருக்கணும், நின்றுகிட்டே இருக்கணும், அல்லது நடந்துகிட்டே இருக்கணும். ஆனா தொழுகையில நடக்கிறது கிடையாது, நிக்கிறீங்க, குடியிறீங்க, நிமிடுறீங்க. இது ஒரு எக்ஸசைஸ். எனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் பிடி சார் கூட அழைத்து சொல்லுவாங்க, நான் ஸ்கூல்ல பாதையில நின்றுட்டேன், ஆனா மதரசால ஓடுற காலங்கள்ல ஸ்கூலுக்கு போவேன், சாரை பார்ப்பேன். இப்ப சாரை வந்து சுனாமியில இறந்துட்டாங்க, பிடி சார், அவங்க பேர் வந்து கலிய பெருமான்னு பேர். அவங்க அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய தொழுகையினுடைய அமைப்பு இருக்கு பார்த்தியா, ஒவ்வொரு அமைப்புலேயும் அது ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க சார் சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு வந்து என்ன கை கொடைச்சல் மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாத்துக்கும் நிவாரணம் எதுல இருக்கு, தொழுகையில தான் இருக்கு. இடுப்பு வலிக்கிறது கால் வலிக்கிறது சொல்லுவாங்க இருக்கீங்கன்னா அது 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 அதிகரிச்சுட்டே தான் போகும், அது இறங்க. ஆனா என்ன செய்யணும், தொழுகையில எல்லா விதமான நோய்களுக்கும் என்ன செய்யணும், உங்களுக்கு மருந்து இருக்கு. அப்படி யார் சொல்றா, நபிகள் நாயகம் செல்லவா இருக்குன்னு அப்பயே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, நம்ம சஜிதாவுடைய நிலைமை பார்த்தீங்களா, எங்க பல பயங்களை நான் சொல்லியிருக்கேன். இந்த சஜிதாவுடைய நிலைமையில் இருக்கும் பொழுது நம்முடைய ரத்தத்தினுடைய சர்க்குலேஷன் பார்த்தீங்களா கரெக்டா சீராக ஓடுது. சஜிதாவுடைய நிலைமை இப்ப சஜிதாவே நம்ம செய்யாம இருக்கிறவங்க அதனாலதான் என்ன செய்யறது இல்லை, அப்பப்ப ரத்தம் என்ன செய்யுது அப்படி நின்று சரியான ஓட்டம் இல்லை, ரத்தத்துக்கு ரத்தம் ஓட்டம் மூளைக்கு போகணும், போனாதான் உடம்பு முழுக்க வேலை செய்யும். மூளைக்கு ரத்தம் போகிறேன்னு வைங்களேன், இன்னைக்கு நிறைய பேருக்கு மூளை வியாது, மூளை நடத்துங்க நரம்புல வந்து ரத்தம் கட்டி கொடுக்குங்க, நரம்புல வந்து ரத்தம் அடைச்சிடுச்சு என்ன செய்யறாங்க, பல ரத்தம் நீங்க செலவு பண்றாங்க. எல்லாத்துக்கும் நிவாரணம் எதுல இருக்குங்க, தொழுகையில இருக்கு. நீங்க சஜிதால வந்து உருந்துட்டீங்கன்னா அல்ல என்ன செய்யறாங்க, உங்களுக்கு ரத்த சர்க்குலேஷன் உங்களுக்கு கரெக்டாக வளர்ந்தா கூட செய்யணும், எந்த செலவு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே தொழுகையில இருக்கு. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்யறான், இந்த தொழுகையை நமக்கு கடமையாக இதனுடைய காரணமே என்னன்னு சொன்னா நம்முடைய உடல் ஆரோக்கியம். தன்னை நம்மை படைத்த இறைவன் நம்மை பத்தி என்ன செய்யறான், கவலைப்படுறான், ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க, என்னுடைய மூத்த நிலைப்பாடு என்ன ஆகும் அப்படின்னு. அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய தொழுகை அளவுடைய நிலைப்பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்யறான், அறவே தொழானவர். இந்த வருஷத்துக்கு 2 தொழுகை மட்டும் தான் வருவாங்க, சில பேர் ஜும்மாவுக்கும் வர்றதில்லை, ஜும்மாவுக்கு வராதவர்கள் அதே போன்று 2 திருநாட்களுக்கு மட்டும் வர்றாங்க பாருங்க, அவங்க
அறவே பரந்து தொழுது கிடையாது. இந்த ரெண்டு பெருந்தா தொழுது மட்டும்தான். இவர்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத லகியல்லாஹு வஹு அலைஹி கல்பா, யார் தொழுகையை விட்டு விட்டாரோ தொழுகையே இல்லை அவருக்கு. நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கோபம் கொண்ட நிலைமையிலே அவனை சந்திப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ஒருவருக்கு ஒரு நேர தொழுகை தவறு விடுமையானார், ஒரு நேர தொழுக தொழாம விட்டுட்டாரு, பஞ்சத்தை தொழாம தூங்கிட்டாரு, அல்லது ஏதேனும் ஒரு தொழுகை ஏதேனும் ஒரு வேலை விஷயமாக தொழுகையே தப்பி போயிடுச்சு, நேரமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அண்ணமா புதிய அகழுகுவம் ஆளுகும், அவருடைய குடும்பமும் அவருடைய பொருளாதாரமும் அவரை விட்டு சென்று விட்டது என்று சொன்னால் அவர் எங்க வந்துடுவாரு, நடுத்தது வந்துடுவார்ல. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கண்ணியமா சொல்றாங்க, அண்ணமா புதிய அகழுகுவம் ஆளுகும், ஒருவருடைய குடும்பமும் அவருடைய பொருளாதாரமும் யாருக்கு பறிக்கப்பட்டு விடுமோ அப்படிப்பட்டவரை போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று முக்கியமான ஒரு ஹதீஸ், யாருக்கு வந்து தொழுகையே இல்லையோ அவர்களுக்கு வந்து தீனே இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல தீன நிமல்லா சலாத்தலகும், யார்கிட்ட தொழுகையே இல்லையோ அவருக்கு தீனே இல்லை. அப்ப தீன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியமான சொன்னா, இன்னமா மோதிக்கும் சலாத்தி நின தீன், தீன்ல மார்க்கத்துல தொழுகையினுடைய அந்தஸ்து உடலிலே தலையுடைய அந்தஸ்தை போன்றும் அதுக்கு வந்து மதிப்பு இருக்கா இல்ல. அப்ப தீனில் யார்கிட்ட தொழுகை இல்லையோ அவன் தலை இல்லாத முண்டத்தை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இந்த ஹதீஸ் தவறான பதிவு செய்யப்பட்டிருக்கு, எதுவே நானா சொல்லல, எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு ஆதாரபூர்வமாக இருக்கு. அப்ப தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில மூன்று வரைக்கும் நாம் சொல்ல வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஐந்து நேர தொழுகையும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொழுது அல்லாஹுடைய ரஹமத்தையும் வரக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய உன்னத மக்களாக உயர்வான மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அனுப்புவானாக. பாபது தாமானின் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.